ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிடன் கேமிங். இன்னும் இப்படி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஃப்ரீ ஃபயரில் ஒரு போயாக்கு 1000 ரூபி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ட்ரிக் இருக்குது, அந்த 3 ட்ரிக்கு சொல்கிறேன். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் போயிட்டோம், எப்படி ஒரு 2 மாதம் கிட்டே கேப் விட்டோம். ஏன்னா நம்ம நெவர்லாண்ட் சீசன் 2 எஸ்எம்பியை நம்ம மூடியாச்சு, மூடலை. நாங்கள் வீடியோ போட வேண்டான்னு இருக்கோம், ஏன்னா ரொம்ப லேக் அடிக்கி நிறையும் வந்துட்டு கேமுக்குள்ளே போக முடில. ஸோ 2025 நம்ம நெவர்லாண்ட் சீசன் 3 ஓப்பன் பண்ணான்ருக்கோம். அதோட அப்டேட் நான் வந்துட்டு கொடுக்குறேன், டிஸ்கவுண்ட் தரேன், நீங்களும் வரணுன்னா வரலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரிக் போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஒரு கேம் ப்ளே போவோம். அந்த கேம் ப்ளே நீங்கள் பாருங்கள், நான் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஏன்னா அது என்னோடய கேம் ப்ளே தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடபிள்யூ கேம் ப்ளே தான். ஏடபிள்யூ எடுத்து 1 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ எடுக்கிறேன் உங்களுக்காண்டி. கேம் ப்ளே பிடிச்சிருந்தா ஒரே லைக் போடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் 2 லேக் அடிச்சிங்க வைங்களேன், உங்களுக்கு வி பேட்ச் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டாக போடுற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் கதீனாவை பற்றி எதுவும் தப்பாக பேசக்கூடாது, பெருமையாக பேசணும். எப்படி என்ன பண்ணாலும் பெருமையாக தான் பேசணும், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், அவங்க மூலியமாக நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஒருவேளை ப்ரோ என்னால் யூடியூப்பில் ரன் பண்ணுறதுக்குலாம் என்னால் தெரியாது, என்னால் ரொம்ப கஷ்டம், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, நான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் செகண்ட் ட்ரிக் சொல்கிறேன், ஒருவேளை அறிவு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அறிவு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ட்ரிங்க்குள்ளே இப்போ போகலாம் நம்ம. இப்போ செகண்ட் ட்ரிக் என்னென்னா, நம்ம நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறையா ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரீ ஏர்னிங் மூலமா, அது கூட நீங்கள் பண்ணலாம். இந்த வின்ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் இருக்குது ஃப்ரீ ஏர்னிங் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமாக பண்ணிங்கன்னா 3 ட்ரிக் போயிடலாம். அந்த 3 ட்ரிக்கு நீங்கள் கேட்டோன்னே, நீங்கள் 2 ட்ரிக்கும் வேணாம், அந்த 3 ட்ரிக்கே நான் வரேன் நீங்கள் சொன்னாலும் சொல்வீங்க. 3 ட்ரிக்குள்ளே இப்போ போவோமா? இப்போ 3 ட்ரிக் என்னென்னா, அந்த ட்ரிக் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ட்ரிக்னா, டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறது தான். இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் படாபடா ப்ரோ பிளேயர் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் டோர்னமெண்ட் கூட ப்ளே பண்ணலாம். டோர்னமெண்ட் ப்ளே பண்ணி ஏர்னிங் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், எப்படி ப்ரோ டோர்னமெண்ட்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணுறது, அது காசு கட்டணுமே, அந்த மாதிரி எனக்கு கையில் தான் காசு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் டோர்னமெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே நீங்கள் போய் விளாட்லாம். அது எப்படி ப்ரோ ஃப்ரீயாக விளாட முடியும், காசு கட்டினாலும் விளாட முடியும் நீங்கள் கேட்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃப்ரீயாகவே நம்ம போய்க்கலாம். நீங்கள் எங்கள் கில்டு ஜாயின் பண்ணாலே போகிறோம், நீங்கள் ஃப்ரீயாகவே டோர்னமெண்ட் போகலாம். அது எப்படின்னா, எங்கள் கில்டுகிட்டே உங்களுக்கு காசு போட்டு உங்களை டோர்னமெண்ட் அனுப்புவார். அது எப்படின்னா, உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தாலும் அனுப்புவார். ஓகேவா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கில்லு நிறைய ஸ்கில் இருக்குது, ஆனால் என்ன அவனுக்கு சான்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குன்னா, அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவனும் இந்த மாதிரி எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணி அவனும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்ககிட்டயே ஸ்கில் இருக்கனா நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்குவாடாக இருக்கீங்கன்னா எங்களுக்கு டோர்னமெண்ட்டாக ஜாயின் பண்ண தெரியலனா எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணுங்கள், நாங்களே உங்களை கூப்பிட்டு போவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஸ்கில் இருக்கணும். எப்படி நாங்கள் உங்களை கில்டில் சேர்ப்போம்னா, நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் கீழே கொடுக்கேன். நான் நம்ம கில்டு லீடர் நம்பர் தான், அவர் உங்களை சேர்த்து விட்டுருவார் வாட்ஸ்அப் குரூப்பில். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யார் இருப்பாங்கன்னா, கில்டு லீடர், நான், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம், நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறீங்களா என்ன இது ரூல்ஸ் நான் அந்த இடத்துல சொல்லுவோம். அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா எங்கள் கில்டில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஸ்குவாட் இல்லையா, நாங்களே உங்களுக்கு ஸ்குவாட் பிடிச்சி கொடுத்துருவோம் கில்டுலேருந்தே. ஓகேவா? நீங்கள் என்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்ல ஸ்கில் பிளேயராக இருந்தாலும் நாங்கள் கில்டில் சேர்த்துப்போம், இல்லைன்னா நாங்கள் சேர்க்க மாட்டோம். இல்லைனா நாங்கள் செகண்ட் கில்டு கூட ஓப்பன் பண்ணி உங்களை சேர்த்து விட்ருவோம். ஓகேவா? அதுலேயும் நீங்கள் டோர்னமெண்ட்ஸ் போகலாம், அதுலேயும் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? நம்ம கில்டு லீடரோட யூடியூப் பேஜ் இப்போ இங்கே வரும், அது மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கும் நம்ம சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? நமக்கு கொடுக்குற மாதிரியே கொடுங்க. நம்ம வீடியோ போடுறதுனால நமக்கு வியூஸ்க்கு ஒன்றுமே வரல. அவர் டெய்லியும் வந்துட்டு ஷார்ட்ஸ் போடுவார், எல்லாமே 1v5 1v4 அதெல்லாம் போடுவார். ஓகேவா? பயங்கரமாக விளாடுவார். அதை போய் நீங்கள் மறக்காமல் போய் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் கிளாஸ் கோட் வரோம், பிஆர் டோர்னமெண்ட் போய் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதில் வர உங்களுக்கு மணி வந்துட்டு எல்லாருக்கும் பிரித்து பிரிச்சனை கொடுப்போம். அது எப்படி பிரிப்போம்னா, நாங்கள் கில்டுக்கு வரணுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் கூட விளாண்டவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அமௌண்ட்டு. உங்களுக்கு இருக்க அமௌண்ட்டு நாங்கள் ரெண்டு விளாண்டோன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி நிறையா பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே இல்லையோ, அவங்களையும் நம்ம சேர்த்து விடணும்ல. அதனால் நாங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் எடுத்துப்போம். அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸாக அப்ளை பண்ணி இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் போகிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் டோர்னமெண்ட் ஆடி பழகணும் இல்லையா, அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் வச்சு இப்போ விளாண்டு இல்லையா, ரூல்ஸ் தெரியாதா? ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் டெய்லியும் ஒரு 5-4 மேட்ச் விளாடுவோம். அந்த மாதிரி டோர்னமெண்ட் மேட்ச் வர்றோம் இதுலேருந்து.
நீங்கள் அது வந்து அட்டன்ட் பண்ணாலே போகிறோம். உங்களுக்கு ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு டோர்னமெண்ட்டாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இதோ நாங்கள் இப்போ விளாண்டுருவேன், அந்த அது கூட நாங்கள் அப்புறம் விளாண்டுருக்கோம். டோர்னமெண்ட் ரூல்ஸ் வச்சுட்டு விளாண்டுருக்கோம். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் கில்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 5 to 8 hours ரூம் மேட்ச் டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கன்ஃபார்மாக அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ரூம் மேட்ச்சில் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் பெரிய பெரிய டோர்னமெண்ட் பெரிய பெரிய டீம் கூட நீங்கள் ஆடலாம். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கராக பண்ணணும் இந்த மாதிரி கில்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா. ஓகேவா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 3 hours to 2 hours உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஏன்னா அவரும் வீடியோ போட்டிருக்காரு, எங்கள்கிட்ட கூட வீடியோ போட்டிருக்காரு அவருடைய சேனலில். அதனால் அவங்களுக்கும் நிறைய கமெண்ட் வரும். அந்த கமெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டுனா ஒவ்வொரு கமெண்ட்டாக வர முடியும். ஸோ கொஞ்சம் லேட்டாகும். யாரும் வந்துட்டு என்னடா ரிப்ளை பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. யாருமே அந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்காதீங்க, அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய பர்சனல் ஒர்க் நிறையா இருக்கும், அதனால் அவர் எடுக்க மாட்டார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, அவர் கன்ஃபார்மாக 3 to 2 hoursக்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதான் நம்ம கில்டு பேஜு. நம்ம 6th கில்டு போயிட்டோம். இப்போ 2 வாரம் முன்னாட்டாக போனோம். நமக்கு ஏகப்பட்ட பேர் ரெக்யூட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த ரெக்யூட்ஸ் எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் எப்படி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எங்களுக்கு நான் உங்களுக்கு செலெக்ஷன் வச்சப்பட்டு தான் நீங்கள் வர முடியும், இல்லைனா வர முடியாது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வேலை எனக்கு போட்டு விடுவார், நான் உங்களுக்கு செலெக்ஷன் வச்சு சேர்த்துருவேன். இதை நம்ம கில்டு இருக்க ஆளுங்க, நம்ம அபிப்ரூவை வேறு கூப்பிட்றாரு என்னன்னு தெரியல, நம்ம அப்புறமா வரோம் சொல்லிடலாம். இப்போது இதான் நம்ம கில்டு இருக்க பிளேயர்ஸு. எல்லாருமே வந்துட்டு கில்டுக்கு வந்த 1 weekக்குள்ளே எல்லோரும் நேம் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? 3 days 1 weekக்குள்ளே நேம் சேஞ்ச் பண்ணோம். பண்ணேன்னா அங்கே கிக் அடிச்சிருவோம். இப்போவுமே சொல்லிட்டேன், நேம் சேஞ்ச் கன்ஃபார்மாக பண்ணோம். கில்டு கோயம்புத்தூரில் 44 இடம் கில்டு வர புஷ் பண்ணிட்டா இருக்கும். கில்டில் 25 positionலாம் இருக்குது. மறக்காமல் நீங்கள் டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் கில்டு ஃபுல் ஆகிடுச்சுன்னா அவங்கள செகண்ட் கில்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதான் நம்ம கில்டு லீடரோட ஐடி. ஏன்னா கில்டுலேயே இது மாதிரி 2 பேர் இருக்குது, அதனால் உங்களுக்கு காட்டிக்கிறேன். இதான் நம்ம கில்டு லீடர். ஓகேவா? கில்டு இருக்க எல்லோரும் ஒரே அவதார நம்பராக வைப்போம். நீங்கள் கில்டில் செலக்ட் ஆகுங்க, நான் எல்லா ரூல்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ முடிஞ்சு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்டு ப்ரோ பிளேயர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் போடுங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம 5K கிட்டே வரப்போகிறோம், நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் மைன்கிராஃப்ட் வீடியோலாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம 5K அடிச்சிடலாம் இந்த மாதிரி வருஷத்துக்குள்ள, நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் 5K அடிக்க முடியும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் கேம் ப்ளே போகுது, அது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அவனாக பேசின வீடியோ சொன்ன வேண்டியதாக சொல்லிட்டேன். இன்னும் சேர்றதும் சேராமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். நான் வாட்ஸ்அப் நம்பர் தான் கீழே கொடுத்துட்றேன், மறக்காமல் ரிப்ளை பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணால் சேர்த்துப்போம். நீங்கள் கில்டை யூஐடிக்கு ரெக்வஸ்ட் போட்டால் வாய்ப்பு இல்லை, ரிப்ளை பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு குரூப்பில் போடுவோம். குரூப்பில் ஆள் சேர்ந்தோடனே உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிப்போம். ஓகேவா? அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் போயிட்டு வரேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா இல்லை கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வீடியோ போடுறேன். இதுக்கு இல்லைனா வெரி ஷார்ட் சப்போர்ட் இந்த யூடியூப்பை அப்படியே நடைபெற்றுட்டே இருக்க முடியும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பின்னாடி என் கேம் ப்ளே தான். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துனா பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே கைஸ், பார்ப்போம். பை பாய். Takedown.
Takedown! We'll be right back.